அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்மளுடைய இடது கை ஒருவருடைய குணம் பண்புகள் சொல்லும் அப்படின்னு நம்முடைய கை ஜோதிட முறையிலும் சாமுத்திரிகா லட்சண அமைப்பிலும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் உங்களுடைய இடது கை அமைப்பை வைத்து உங்களுடைய எதிர்காலம், அதிர்ஷ்டம், குணங்கள், உங்களுடைய திறமைகள் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுடைய இடது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் மோதிர விரலை விட நீளமாக இருந்தால் உங்களுக்கு இயற்கையிலேயே தலைமை பண்பு இருக்கும். மேலும் உறவுகள், நண்பர்களுக்கிடையே மிக உறுதியான நபராக நீங்கள் திகழ்வீங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரல் மோதிர விரலை விட பெரியதாக இருந்தால் நீங்கள் அனைவரிடத்திலும் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அளவுக்கு உங்களிடம் பேச்சு திறமை இருக்கும். உங்களிடம் யோசனை கேட்டு உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் செயல்படுவார்கள். உங்களுடைய வாக்கு, உங்களுடைய ஆலோசனை அவர்களுடைய பல பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக அமையும். உங்களுடைய இடது கையில் இருக்கக்கூடிய நடுவிரல் வளைவுகள் இன்றி நேராக இருந்தால் மற்றவர்களையும், உங்களுடைய உறவினர்களையும், குடும்பங்களையும் நன்றாக புரிந்து அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த நபராக நீங்கள் திகழ்வீங்க. மேலும் நேர்மையாக இருக்கக்கூடிய, நேர்மையை அதிகம் விரும்பக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. இடது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரல் ஆள்காட்டி விரலை விட பெரிதாக இருந்தால் உங்களுக்கு படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும், கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். உங்களுடைய யோசனை அனைத்திலும் விட சிறந்ததாகவும் சிறப்பாகவும் இருக்கும். நீங்கள் ஒரே மாதிரியான விஷயத்தை யோசிக்கவும் சிந்திக்கவும் செயல்படவும் மாட்டீங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக புதிய விஷயங்களை முயற்சி செய்வதிலும் சிந்திப்பதிலும் அதிகம் ஆர்வம் செலுத்துவீங்க. உங்களுடைய சிறுவிரல் மோதிர விரலை விட மிகவும் மெல்லியதாக இருந்தால் தனித்தன்மையாக இருப்பீங்க. இந்த தனித்தன்மையே உங்கள் உறவுகள் மற்றும் நண்பர்களிடையே சிறிது கோபத்தையும் உண்டாக்கும். மேலும் சுதந்திரமான நபராக நீங்கள் இருப்பீங்க, யாரையும் சார்ந்து இருக்க மாட்டீங்க. இதனாலே உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கிடையே அதிகமான விருப்பமும் உங்கள் மீது அன்பும் ஏற்பட காரணமாக அமையும். உங்களுடைய இடது கை பார்ப்பதற்கு மிருதுவாகவும் தொடுவதற்கு மென்மையாகவும் இருந்தால் வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தையும் கடந்து வந்த தனிநபராக விளங்கக்கூடிய சிறந்த மனிதராக நீங்கள் இருப்பீங்க. இந்த அனைத்து கடினமான சூழ்நிலைகளும் கடந்த பிறகுதான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பிரகாசமான ஒரு எதிர்காலம் அமையும். உங்கள் இடது கையில் இருக்கக்கூடிய ரேகைகள் தெளிவாகவும் அழுத்தமாகவும் இருந்தால் உங்களிடம் தனித்துவமான திறமைகள் இருக்கும். மற்றவர்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய சிறந்த அனுபவசாலியாக நீங்கள் இருப்பீங்க. மேலும் சற்று பதட்டம் அடையக்கூடிய நபராகவும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் அடையக்கூடிய நபராகவும் நீங்கள் திகழ்வீங்க. இடது கையை பற்றி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குறிப்புகள் இது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.